ட்ரெண்ட் ஆகும் ஐயோ அம்மா கொல்றாங்க ஹேஷ்டேக் துரைமுருகனை வச்சி செய்யும் அஜித் ஃபேன்ஸ். இன்று காலை முதல் ட்விட்டரில் ஐயோ அம்மா கொல்றாங்க ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. கும்பலாக சுத்துவோம் நாங்க ஐயோ அம்மன் கத்துவோம், காத்துறேன்னு கேட்டா உன்ன வாயிலேயே கொத்துவோம். இன்று காலை முதல் ட்விட்டரில் ஐயோ அம்மா கொல்றாங்க ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. 70,000 அதிகமான பதிவுகளோடு ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் உள்ளது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்ட. அவ்வாறு அவரிடம் அஜித் விஜய் படங்கள் பார்க்கும் பழக்கம் உண்டா என்ற நெறியாளர் கேட்க சில நிமிடங்கள் யோசித்த அவர், அஜித்னா யாரு என்று நெறியாளரிடம் திருப்பி கேட்பது போல இடம்பெற்றுள்ளது. ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனியுதடா. இதை கண்ட அஜித் ரசிகர்கள் ட்விட்டரில் துரைமுருகனை வறுத்தெடுக்க தொடங்கிவிட்டனர். இதில் கலந்து கொண்ட அஜித் மேடை ஏறி பேசும்போது தன்னை வற்புறுத்தி அழைத்து வந்ததாகவும், கலைஞர் கருணாநிதி எதிரில் வைத்து கொண்டு அவர் இது போன்று பேசியது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. திமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 1,36,00,000 ரூபாய்க்கு சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீது 2002 லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. உனக்கு அழிவு ஆரம்பம். நீ பேசின பேச்சுக்கு நீ நீ எல்லாத்தையும் ஏசின ஏச்சுக்கு வாய கிழிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க, நானும் வருவேன். வேலூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஜூன் மாதம் விடுதலை செய்யப்பட்டனர். கீழமை நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு 1.5 மாதங்களுக்கு மேலாகியும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலிருந்து அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படவில்லை. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தானாக முன்வந்து மேல்முறையீடாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உத்தரவிட்டுள்ளார். ஐயோ போச்சே. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரிதினும் அரிதான நிகழ்வாக அமைச்சராக இருக்கும் ஒருவருக்கு எதிராக தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இது மிகவும் அரிதான ஒரு விஷயம். ஒரு மாவட்ட நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க, அந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு போவாங்க, ஆனா உச்ச நீதிமன்றமோ இல்ல உயர் நீதிமன்றமோ தானா முன் வந்து அந்த வழக்கு இருக்கு பாருங்க, அந்த வழக்கு போன விதமும் தப்பு, அது சென்ற விதமும் தப்பு. எனவே மறு ஆய்வு பண்ணுங்க. நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன் எல்லா கூட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். இந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பொன்முடிக்கு எதிரான வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்டது ஏன் என்பது தொடர்பாக என்ன சொல்ல வர 17 நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விளக்கியுள்ளார். அதில் தான் பார்த்ததிலேயே மோசமான முறையில் விசாரணை நடத்தப்பட்ட வழக்கு பொன்முடிக்கு எதிரான இந்த சொத்து குவிப்பு வழக்குதான் என நீதிபதி கூறியுள்ளார். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அட்வான்ஸ் வாங்கிட்டா மாத்தி பேச மாட்டா இந்த மாடசாமி.
172 சாட்சியங்கள் மற்றும் 381 ஆவணங்களை ஆய்வு செய்து 226 பக்கங்களை கொண்ட தீர்ப்பை வேலூர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளதாகவும் அடுத்த 2 நாட்களில் நீதிபதி ஓய்வு பெற்றுள்ளதையும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். சரியில்லையே, ஏதோ பெருசா பிளான் பண்றான்டா. உங்களை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன், அவன் விரிக்கிற வலையில விழுந்துடாதீங்க. இதனை பார்க்கும் போது குற்ற நடைமுறை விசாரணையை திரிக்கும் வகையில் சம்பவங்கள் நடந்துள்ளது தெரிய வந்து தனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக நீதிபதி கூறியுள்ளார். பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை வேலூருக்கு மாற்றியது, தீர்ப்பு உள்ளிட்டவை சட்டவிரோதமானது என்பதாலும் நீதித்துறையை மதிப்பிழக்க செய்யும் முயற்சி நடந்திருப்பதாலும் இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளதாக கூறினார். கட்டி சுட்டடடா, கை விட்டடடா, இனிமே யார் கையிலா லஞ்சமா துட்டு கேப்பியா? 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 நீதி பரிபாலனம் தவறினால் நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க அதிகாரம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இனி எவனாவது கவர்மெண்ட் ஆபீஸ்ல லஞ்சம் வாய திறந்தா குத்துவேன். வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதால் நிம்மதி என நினைத்திருந்த அமைச்சர் பொன்முடிக்கு அதே வழக்கை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து மீண்டும் விசாரணைக்கு எடுத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் என்கிறார்கள். வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல் ஏனி பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. பொன்முடி அவர்களுடைய மாமியார் இங்க ஏன் மாமியார எல்லாரும் இழுத்துக்கிறானே தெரியவே இல்லை. எல்லா அமைச்சரும் மாமியார கூட இழுத்துக்கிட்டுதான் செய்யறாங்க. என்னமோ தெரியல. உங்க பொண்ணு மாமா நீங்க வாங்க. மாப்பிள அவ யாவும் பொண்டாட்டி. இங்கேயும் மாமியார் வராங்க. செந்தில் பாலாஜி விவகாரத்தையும் மாமியார் வந்திருப்பாங்க. நீங்க பாத்துருப்பீங்க. பணத்தை இவங்கிட்ட கொடுத்துட்டு மேடத்தை புக் பண்ணிட்டான். இப்படி இருக்கு. அட பஞ்சாயத்துக்குப்பா நல்ல பேசுங்களா. அண்மையில இவர் நீங்க சிறையில இருக்கும்போது குண்டாஸ் பத்தி ஒரு பிரமாதமான. நான் சிறையில் படித்தேன். அதை நான் சிறையில படித்ததோடு அல்லாமல் ஜெயில இருக்க அங்க எல்லாருமே குண்டாஸ்க்கு பயந்துகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட எல்லாம் கூப்பிட்டு சொன்னேன், பயப்படாதீங்கப்பா குண்டாஸ்லாம் வராது. சூப்பரா ஒரு ஜட்ஜு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு, பேப்பர்ல வந்திருக்கு. அதை நாங்கள் டிஸ்கஷன் பண்ணோம். அந்த நேரத்துல அது ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மென்ட். நம்ம இல்ல நானே அது உள்ள இருந்திருப்பேன். திராவிட ஆட்சி என்ற பெயரில் ஒரு குடும்பம் தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி பேசியதற்காக தான் என் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. வெளியே வந்து இந்த கொள்ளை கூட்டத்தை தொடர்ந்து அம்பலப்படுத்துவேன். இப்போ திரு பொன்முடி அவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கை விடுதலை செய்த அதில் அவரை விடுதலை செய்திருக்காங்க. இதில் அப்பீலுக்கு யார் போகணும்? லஞ்ச ஒழிப்புத்துறை அப்பீல் மேல்முறையீடு செய்யணும். லஞ்ச ஒழிப்புத்துறை போகுமா? போகாது. வாய்ப்பில்லை ராஜா, அது இதோட சீரியஸ்னஸ் ஏன் இது முடிந்திருக்க கூடாது என்பதை வந்து நான் இந்த தீர்ப்பின் மூலமாக விளக்குகிறேன். அதனால் ஒரு நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நன்றிகளும். இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விடுதலைகள்லாம் நடந்திருக்கு. யாருக்குமே இதை எடுக்கணும்னு தோணலையே. பேசிக்கொள்வார்கள் பக்கத்தில் தான், அம்மா இப்படி தான் நடந்திருக்குலாம் பேசிக்குவாங்க. ஆனால் யாரும் அதை எடுத்து அதுக்கு ஒரு தீர்வு தர வேண்டும் என்று எந்த நீதிபதியும் முயற்சி செய்ததில்லை. '96 ஜெயலலிதா மீது எவ்வளோ கேஸ் போட்டாங்கன்னு தெரியும். இந்த அம்மா வருது. வந்த உடனே திமுக யோக்கியமா போடு கேசன்ட்டாங்க. வேணாம்டா, ஏய் வேணாம்டா, வேணாம்டா, ஏய். போட்ட உடனே வெறும் என்கொயரி மட்டும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டாலின் மேல மொத்தம் 6 என்கொயரி. மேம்பாளர் ஒன்று அதுலயும் கூடுதலா இன்னொன்னு தகவல், ஜெயலலிதாவுக்கு இதெல்லாம் தவிர்த்து கருணாநிதி கைது பண்ணி எஃப்ஐஆர் போடுங்கன்றாங்க. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுரா இதுல இருந்து. எப்படா தெரியுற நீங்க. செந்தில் பாலாஜியும் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், பொன்முடியும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தடுத்து ஒரே வாரத்தில் 2 வழக்குகளில் இவருக்கு மட்டும் விடுதலை கிடைக்கும். மண் அள்ளுறதுல தான் மாட்டிக்கலாம்.
மட்டிக்கினாரு ஒருத்திரீவர காப்பாத்தனோ கத்திரீவர காப்பாத்தனோ கத்திரி. ஆண்டு கணக்கில் உறங்கிக் கொண்டிருந்த இந்த வழக்கு 6/6/2023 முதல் அசாத்திய வேகத்தில் பயணிக்க தொடங்குகிறது. இந்த வழக்கில் குற்றவாளியோட கிரகங்கள்லாம் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க தொடங்குகின்றன அப்படின்ட்டு போட்டார். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி, சொல்றாங்க என்ன அடி சிஞ்சக்குங்கிறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க இவன். நாலு தடவை இன்னைக்கு சொல்றா போட்டான் பொண்ணும் இல்ல. கிரகங்கள் எல்லாம் நேர்கோட்டில் பயணித்து, அதாவது அவருக்கு நல்ல நேரம் தொடங்குகிறது. அந்த நல்ல நேரம் நீதி அரசர்களின் ஆசீர்வாதத்தோடு தொடங்குகிறது. இதுக்கு நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே, ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இந்த நான்கு நாட்களில் இத்தனை பக்க வாக்குமூலங்களையும் இத்தனை பக்க ஆவணங்களையும் பரிசீலித்து தீர்ப்பளித்தையும் வழங்கிய இந்த நீதிபதியோட சாதனைகளை நீதித்துறையில் யாருடனும் ஒப்பிட முடியாத அளவுக்கு வியப்பளிக்கிறது எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. அந்த அந்த படிக்கல மகிழ்ச்சியோடு வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு சூரியன் மறையும் திசையை நோக்கி பயணிக்க தொடங்கி அவரும் மறைந்து போயிட்டார். சர்க்காஸ்டிக்காவும் இருக்குது. சர்க்காஸ்டிக் சூரியன் தான் அது. அதான் ஆஸ்கார் அவார்டு குடுறா. ஜம்பே டேய் ஜம்பே ஆஸ்கார் அவார்டு குடுறா. போடா இந்த துப்பாக்கி குத்தல எங்கிட்ட. நாங்க எலெக்ஷன்ல மாறி மாறி குத்துற மாதிரி குத்துக்க. மாறி மாறி குத்துற என்னடா சொல்றா? வலுவா குத்துனாதான் போவோம் உங்களுக்கு. குத்தி தொலைங்கன. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.